Hi friends, welcome to Love All Badminton YouTube channel. In this video, we are going to talk about how to hit the smash and power. We are going to do practices. We are going to give you important tips in this video. Let's go to the video. Okay friends, now first of all, smash hit the smash. It is very important to see the grip holding. So, how to hold the forehand grip and hold the smash. I will tell you first of all. Okay friends, first பாத்தீங்க grip வந்து forehand grip வந்து long grip தான் hold பண்ணனும். எதுக்காக அப்படினு பாத்தீங்கனா short grip வந்து நீங்க hold பண்ணீங்கனா உங்களால வந்து smash வந்து full-ஆ complete பண்ண முடியாது. Flow இருக்காது. சோ அதனால நாம எப்பவுமே forehand grip long grip தான் hold பண்ணனும் smash பண்ணும்போது. Smash பண்ற வரைக்கும் நீங்க positioning ஆகற வரைக்குமே வந்து grip வந்து நம்ம loose-ஆ தான் hold பண்ணனும். Tight-ஆ hold பண்ண கூடாது. எதுக்காக அப்படினா உங்க wrist வந்து நீங்க tight-ஆ hold பண்ணீங்கனா wrist flow வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனால நாம வந்து normal grip வந்து light-ஆ தான் racket வந்து hold பண்ணனும். Once இங்க வந்து settle வந்து racket-ல வந்து meet ஆகும்போது நீங்க வந்து உங்களோட strengthening பண்ணா போதும். அது வரைக்கும் உங்களோட grip வந்து நீங்க நார்மலா hold பண்ணிருக்கணும். இந்த strokes இல்ல எந்த strokes மே வந்து first வந்து racket holding வந்து நார்மலா இருக்கணும். Okay friends, next வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் வந்து positioning. நம்ம positioning வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஷட்டில் எவ்வளவு பவரா எந்த angle-ல எப்படி வந்து அடிக்குறோம் அப்படிங்கறது வந்து நம்ம positioning-ல தான் இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் வந்து எங்க வந்து பவர் ஜெனரேட் பண்றது அதுக்கு நாம முதல்ல நம்மளோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இப்ப நான் சொல்றேன். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நார்மலான பொசிஷனிங் வந்து இதுதான். சோ இதுல இருந்து தான் நம்ம வந்து ஸ்மாஷ்க்கு வந்து நம்மளோட மூவ்மென்ட் வந்து கொண்டு வரணும். இதோட ராக்கெட் ஃப்ளோவும் நம்மளோட பாடியோட வெயிட் பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கும். சோ அதுக்காக நம்மளோட ரைட் லெஃப்ட் லெக் வந்து ஃபேசிங் டுவர்ட்ஸ் த ஆப்போனன்ட் ஃபுட் அண்ட் அனதர் லெக் ரைட் லெக் வந்து ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சைட் லைன்ல இருக்கும். சோ இப்போ நம்ம ஸ்மாஷ் அடிக்கும் போது நம்மளோட பவர் வந்து பாத்தீங்கன்னா கால்ல இருந்து நம்ம வந்து பவர் ஜெனரேட் பண்ணுவோம். அந்த பவர் ஃபர்ஸ்ட் லெக்ல இருந்து நெக்ஸ்ட் ஹிப்புக்கு மூவ் ஆகி ஹிப்ல இருந்து ஹிப்பை ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம ஃபுல் பவரும் வந்து நம்மளோட கைக்கும் ரிஸ்ட்டுக்கும் வரும். சோ இதுதான் நம்ம நார்மலான பொசிஷன். ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஷெட்டில் வந்து எந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்போ தான் உங்களால் ஷெட்டில் வந்து நீங்கள் நினைக்கிற ஆங்கிளுக்கு வந்து உங்களால் வந்து ஷெட்டில் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்மளோட எப்போவுமே நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஷெட்டில் வந்து மேலே பிடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மேலே ஷெட்டில் மீட் பண்ணணும். அதே மாதிரி ஷெட்டில் மீட் பண்ணுறது போது பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 45 to 90 degrees அந்த ஆங்கிள்ஸில் ஏதோ ஒரு ஆங்கிளையும் நீங்கள் வந்து ஷெட்டில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்மாஷ் அடிக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ராக்கெட்டோட ஃபேஸை வந்து ஓப்பன் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் வந்து ஷெட்டிலோட ஆங்கிளை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன சொல்ல வரேன்னா எவ்வளோக்கு அவ்வளோ ஷெட்டில் வந்து மேலே பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஷெட்டில் வந்து டிப் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை ஆங்கிள் செட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மாஷ் வந்து எப்படி பவராக ஹிட் பண்ணுறது எப்படி வந்து டெக்னிக்காக ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இனி அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கும் நான் அந்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது போக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லவ் ஆல் பேட்மிண்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலோட பேஜ் வந்து இன்ஸ்டாவில் இருக்குது அதில் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி நடக்கிற மேட்சஸோட இன்விடேஷன்ஸ் வந்து அதில் போஸ்ட் ஆகும். மேட்சஸோட வீடியோஸ் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் குவாரண்டைனாக இருக்கனால மேட்சஸ் அதிகமாக போக முடியல. ஸோ அடுத்தடுத்த மேட்சஸோட வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஓகே தேங்க்யூ.